அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ படிக்கிற பசங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கறதா வந்து சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே வந்து பரவலா காணப்படுது. அது என்னன்னா, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும், 15,000 ரூபா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட ஒரு என்ஜிஓ அமைப்பு தான், அது ஒரு தனியார் அமைப்பு, இது வந்து அரசு சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடையாது. அதனால இது வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டா வந்து அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அது வந்து பக்காவான ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இது வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்ல, நிறைய படிப்பு சம்பந்தமா நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த என்ஜிஓ நிறுவனம். அப்போ இது வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுங்கிற பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இது எப்படின்னா, ஒரு கிராஜுவேஷன்ல இருக்கிற லெவல்ல வந்து அப்ளை பண்ணணும். ஒருத்தங்க பட்டப்படிப்பு படிச்சு முடிச்சுட்டு மேற்படிப்பு படிக்கிறவங்க, ப்ரெசென்ட்ல படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம். அது வந்து நம்ம வந்து நார்மலா வந்து வீட்டுல இருந்து லேப்டாப் அதெல்லாம் மொபைல் போன்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத பத்தி இப்ப தெளிவா வந்து நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜஸ்ட் கூகுள்ல வந்து சர்தார் இந்த மாதிரி அடிங்க, சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் அபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி அடிங்க. இப்படி டைப் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர இந்த buddy4study.com இது பேஜ் வெப்சைட் வந்து பாருங்க. இதை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. நான் இந்த லிங்க் வந்து உங்களோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி தான் வரும். சர்தார் பட்டேல் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் பியூரிசிங் கிராஜுவேஷன் இந்த மாதிரி வரும். இது வந்து நீங்க இதுல வந்து அப்ளை தான் கொடுத்துட்டா போதும். நீங்க அப்ளை தான் கொடுங்க. அப்ளை தான் கொடுத்துட்டீங்கன்னா எலிஜிபிள் கிரிட்டீரியா நமக்கு வந்து என்னென்ன எலிஜிபிள்க்கு வந்து தேவைங்கிறது வந்து இதுல வரும். டெட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டெட்லைன் 31/5/2020. இந்த 31st குள்ளாடி வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் 31/5/2020. இது வந்து எலிஜிபிலிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓபன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிங் இன் த ஃபர்ஸ்ட் செகண்ட் இயர் ஆஃப் 3-year graduation program in any stream including science, arts, commerce, special education. இது வந்து கரெக்டா பாத்துக்கோங்க. எந்த ஒரு நம்ம வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த இதுல வந்து டிகிரி வந்து 3rd year 3 வருஷ கிராஜுவேஷன் ப்ரோக்ராம் வந்து முடிச்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, த அப்ளிகன்ஸ் மஸ்ட் ஹேவ் பாஸ்ட், இது ஒண்ணும் இல்ல, நீங்க 12th முடிச்சு தான் மேக்ஸிமம் வந்து கிராஜுவேஷனுக்கு போயிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து 10th முடிச்சு டிப்ளமோ அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு கிராஜுவேஷன் போயிருப்பாங்க. ஆனா இவங்க 12th மஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதுவும் 50% மார்க்ஸ்ல வந்து நீங்க பாஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா, த ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஷுட் பி லெஸ் தேன் 6 lakh. இது வந்து இது ரொம்ப முக்கியமானது. அவங்களோட ஃபேமிலி இன்கம் வந்து 6 lakhs உள்ளாடி இருக்கணும். இது வந்து இன்கம் சர்டிபிகேட் நீங்க வந்து இணைக்கிற மாதிரி வரும். அடுத்து அப்ளிகன்ஸ் மஸ்ட் பி பர்சீங் கிராஜுவேஷன் ஃப்ரம் எனி ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு காலேஜ் யூனிவர்சிட்டி இன் ரெகுலர் ஃபுல் டைம் மோடு. இது என்ன, இது ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, காலேஜ்ல படிக்கிறவங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிள் கிடையாது. இது வந்து நீங்க வந்து ரெகுலர் ஸ்கீம்ல ஃபுல் டைம்ல காலேஜ் சேர்ந்த வரைக்கும் நீங்க காலேஜ் போய் படிக்கிற ஸ்கீமுக்கு தான் இது இதாகும். அப்புறமா லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, மஸ்ட் பி அ இந்தியன் சிட்டிசன். இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் 15,000. இதை வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க அப்ளை தான் கொடுங்க. அப்ளை நான் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பேஜ் வந்து வரும். இதை வந்து உங்களோட நேம் என்ட்ரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுங்க. லாஸ்ட் நேம் இல்லாதவங்க ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் கொடுங்க. அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் என்ட்ரி போடுங்க. ஃபோன் நம்பர் என்ட்ரி போட்டீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அப்புறமா பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு உங்களோட ஒரு ஸ்மால் லெட்டர், அப்புறமா ஒரு நம்பர் வரணும், அடுத்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வரணும். அதை நீங்கள் பார்த்து ரெண்டு பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கரண்டில் வந்து என்ன படிச்சுட்ருக்கீங்கன்னு கேட்கும். நீங்கள் அதை வந்து கிராஜுவேஷன் என்ன கிராஜுவேஷன் அது வந்து ஆப்ஷன் ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ண ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அதில் இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து இப்போ அப்ளிகபிள் ஆகாது. அது நீங்கள் இந்த மாதிரி ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்து அந்த ஓடிபி என்ட்ரி போட்டிங்கன்னா வேலிடேட் ஆயிரும். ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகும். அடுத்து நீங்கள் பின்னாடி இந்த மாதிரி லாகின் பேஜில் உங்களோட யூசர் உங்களோட மெயில் ஐடி உங்க நீங்கள் அந்த என்ட்ரி போட்ட பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் கொடுத்துட்டீங்கன்னா யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல் லாகின் வரும். ஓகே கொடுங்க.
இப்போ உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும். உங்களோட அப்ளிகேஷனோட ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் ஓபன் ஆகும். இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் படிச்சு பார்த்து சொன்ன அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வச்சு ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆர் லாக் அவுட் வரும். இது நீங்கள் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறமா உங்களோட மெயில் அட்ரஸ், அடுத்து மொபைல் நம்பர், இது இது மூலமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டு, அப்புறமா மந்த், அடுத்து உங்களோட இயர், டேட் ஆஃப் பர்த், அடுத்து ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துருக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் 20 டிஜிட் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. அப்புறமா ஆனுவல் ஃபேமிலி இன்கம் மேக்ஸ், நீங்கள் வந்து லெஸ் தென் 6 லேக்ஸ்க்கு உள்ள இருக்கிறவங்க தான் இதை அப்ளை பண்ண முடியும். ஆனுவல் இன்கம் வந்து இப்போ நான் 5 லேக் கொடுக்குறேன். அப்புறமா ஆர் யூ ஃபிசிக்கல் சேலஞ்சுடு, நீங்கள் ஃபிசிக்கல் சேலஞ்சுடு பர்சனா இல்லையான்னு கொடுங்க. நோ கொடுக்குறேன் நான். ஃபிசிக்கல் சேலஞ்சுடு நீங்கள் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அடுத்து அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ், அர்பன் சிங்கிள் பேரண்ட்ஸ் ஆர் லைவ் நான், இது வந்து நீங்கள் வந்து பேரண்ட்ஸை அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ் நீங்கள் நானும் கொடுத்துருங்க, அது பார்த்து கொடுங்க. அதர் பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த நானும் கொடுக்குறேன். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் அட்ரஸ், இந்த பெர்மனன்ட் அட்ரஸில் வந்து உங்களோட அட்ரஸ் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது, அதை ஒரு இந்திய லெவலில் வந்து இவங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் அமைப்பு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருந்ததோ அதை கொடுத்துருங்க. அடுத்து கீழே வாங்க. கீழே வரும்போது அடுத்து வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், இதான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுவோம். அடுத்து வந்து அடுத்த ப்ராசஸ் போகும், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், இது வந்து கிராஜுவேஷன் அது கொடுத்துருங்க. அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாருங்கிறது ஆட் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஆட் மினிமம் 1 இயர்னிங் ஃபேமிலி மெம்பர். உங்களோட ஃபேமிலி மெம்பர் இப்போ மேரேஜ் ஆனவங்கன்னா ஹஸ்பண்டு, மேரேஜ் ஆகாதவங்க அப்பா, அவங்க மஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். மற்றவங்கள ஆட் பண்ணலைன்னா தான் அவங்க நீங்கள் ஏர்னிங் ஃபேமிலி தான் ஏர்னிங் பண்ணுறவங்க அவரோட நம்பர் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணணும். இன்கம் 6 லேக்கு உள்ளாடி கொடுத்துருங்க. ரிலேஷன் வந்து இப்போ என்னோட வந்து நான் ஃபாதர் கொடுக்குறேன். ஆக்குபேஷன் ஃபார்மர், கூலி தொழில் பார்க்குறவங்க வந்து ஃபார்மர் கொடுத்துருங்க. அடுத்து டாக்குமெண்ட் ரிக்வயர்ட்ஸ், டாக்குமெண்ட் வந்து ப்ளீஸ் கம்ப்ளீட் யுவர் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் பிஃபோர் ப்ரொசீடிங் த டாக்குமெண்ட் செக்ஷன். நாங்கள் வந்து மேலே வந்து இது ஒரு இது அப்ளை பண்ணி கொடுக்க மாட்டிருக்கேன், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கொடுக்க மாட்டிருக்கேன். இது வந்து கிராஜுவேஷன் கொடுக்கணும். இது வந்து இப்போ எனக்கு இந்த நெட்ஒர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன், இப்போ இந்த இது ஓப்பன் ஆகலை. இது கிராஜுவேஷன் கொடுத்து அடுத்து வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ பெண்டிங் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டு அப்படின்னு ஆகும். அதுக்கப்புறமா எஜுகேஷனல் டீட்டெயில் வந்து இது வந்து கிராஜுவேஷன் தான் கொடுக்கணும். இது இப்போ ஆகலை, நீங்கள் அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். கிராஜுவேஷன் கொடுத்தாச்சுன்னா இது வந்து க்ரீன் கலரில் கம்ப்ளீட்டட்னு வரும். அடுத்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி. அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் ரிக்வயர்டு நான் வரிசையை சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அப்லோட் பண்ணுங்கள். என்னென்னா ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு, அப்புறமா காலேஜ் ஐடி கார்டு, அப்புறமா உங்களோட ஃபோட்டோ, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, ஹெச்எஸ்சி நம்ம உங்களோட 12th மார்க் ஷீட்டு, அப்புறமா நீங்கள் வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன படிச்சுட்ருக்கீங்களோ அந்த கோர்ஸோட ஃபஸ்ட் இயர் மார்க் ஷீட்டு, அப்புறமா நீங்கள் ஃபைன் லாஸ்ட்டாக கட்டி இருக்கிற ரெசிப்ட், ஃபீஸ் ரெசிப்ட், அப்புறமா உங்களோட கோர்ஸ் சர்டிஃபிகேட்,
இவ்வளவும் உங்களுக்கு தேவை இருக்கும், இது இவ்வளவுமே நீங்க இந்த டாக்குமெண்ட் இந்த செக்ஷன்ல வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது வரும். அடுத்து பேங்க் டீடைல், உங்களோட பாஸ்புக் இருக்கிற பேங்க் டீடைல்ஸ், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அந்த மாதிரி வரிசையா வந்து உங்களோட டீடைல்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அப்லோட் பண்ணிட்டு ஐ ஹேவ் ரீட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேர்ஃபுல்லி. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இதை கிளிக் பண்ணி இது அவங்க கொடுத்துருக்க டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நீங்க படிச்சு பாத்துருங்க. படிச்சு பார்த்துட்டு இதை டிக் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பக்காவா டீடைல்டா உங்களுக்கு வரும். வந்ததுக்கு அப்புறமா கீழே சப்மிட் இருக்கும், அதை சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை சப்மிட் ஆகிடும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்க வந்து நோட் பண்ணி வைங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா லாகின் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கலாம். அவ்வளவுதாங்க இதோட டீடைல். இது வந்து லாஸ்ட் டேட் இந்த 31/5/2020, அதுக்குள்ளாடி மேக்ஸிமம் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இது ஏதாவது டீடைல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். இன்னும் நான் வந்து தெளிவா ஒரு வீடியோ போடணும்னா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது அப்ளை பண்ணி கொடுத்து அதை வந்து டெமோவா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். இது வந்து ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்கும், அப்புறமா இது என்னென்ன தேவை இருக்கு, இது வந்து யார் யார் அப்ளை பண்ணலாங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்றேன். உங்களுக்கு டீடைல் வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.